டைட்டானிக் படத்தை எல்லாருமே பார்த்துருப்போம். இந்த டைட்டானிக் கப்பல் மூழ்கும் போது 2000 அதிகமானவங்க இதில் இறந்தாங்க. அப்போ எடுக்கப்பட்ட ஒரிஜினல் புகைப்படம் அடுத்த மாதம் 7 வரப்போகுது. இந்த புகைப்படங்களை இப்போவே நாங்கள் உங்கள் பார்வைக்கு காட்டுறோம், பாருங்கள். இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்த சொகுசு கப்பலான டைட்டானிக் தனது முதல் பயணத்தின் போதே நியூயார்க் நகருக்கு செல்லும் வழியில் 15/4/1912 அன்று கடலில் மூழ்கி ஜலசமாதியானது. வட அட்லாண்டிக் பெருங்கடலில் இந்த கோர விபத்து நேர்ந்தபோது டைட்டானிக் கப்பலில் 2224 பயணிகள் இருந்தனர். கப்பல் இரண்டாக பிளந்ததால் ஆயிரக்கணக்கானவர்கள் கடல் நீரில் மூழ்கி உடல் உறைந்து பரிதாபமாக பலியாகினர். 710 பேர் மட்டும் மீட்பு படகுகளின் மூலம் உயிர் தப்பி நியூயார்க் நகருக்கு வந்து சேர்ந்தனர். இந்த விபத்தில் பலியானவர்களின் பிரேதங்கள் உரிய மரியாதையுடன் சிறப்பான முறையில் அடக்கம் செய்யப்பட்டதாக நேற்று வரை கூறப்பட்டு வந்தது. ஆனால் இந்த கூற்றை பொய்ப்பிக்கும் வரலாற்று சிறப்புமிக்க அரிய புகைப்படம் சமீபத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. நீரில் மூழ்கி இருந்த பயணிகளின் பிணத்தை சாக்கு மூட்டைகளில் கட்டி குவித்து வைத்திருக்கும் காட்சியும், இரண்டு கடற்படை சிப்பாய்கள் சாக்கு மூட்டையில் கட்டப்பட்ட ஒரு பிரேதத்தை அனாயசமாக வந்து கீழே போடும் காட்சியும் இந்த அரிய புகைப்படத்தில் பதிவாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது. 100 பிறகு பொதுமக்களின் பார்வைக்கு வந்துள்ள இந்த வரலாற்று சிறப்புமிக்க புகைப்படம் அடுத்த மாதம் 19 ஏலத்திற்கு வருகிறது. இந்த புகைப்படம் ஒரு மிகப்பெரிய சோக வரலாற்றுடன் தொடர்புடையது என்பதால் சுமார் 5,000 பவுண்டுகள், இந்திய மதிப்புக்கு சுமார் 5,00,000 ரூபாய் வரை விலை போகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது.